கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், வெல்கம் டு டெய்லி 5 மினிட்ஸ் ஸ்டடி. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் இன்ஸ்டாவில் நிறைய ஃப்ரீ நோட்ஸ் கொடுத்துட்ருக்கோம், அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம குரூப் 2 சிலபஸ் நோட்டிஃபிகேஷன் ப்ளஸ் ஏஜ் லிமிட், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அது மாதிரி டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா அடுத்து உங்களுக்கு 28/6/2024 வந்து குரூப் 2 நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயில்டு வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா 2030 வேகன்சிஸ் வந்து இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக 2022 குரூப் 2 எக்ஸாம் நடந்தது, பட் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 இயர்ஸ் கேப் கழிச்சு எக்ஸாம் நடந்தது. அதனால் அப்போ உள்ள வேகன்சி வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட 5500 கிட்ட வந்து நோட்டிஃபிகேஷன் வரும்போதே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த வருஷம் 2022 நடந்துட்டு அகெயின் 2024 வந்து நம்மளுக்கு அடுத்த நோட்டிஃபிகேஷன் வர்றதுனால 2030 வேகன்சிஸ் தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணும்போது 5413 வேகன்சிஸ் கொடுக்கப்பட்டிருந்தது. இன்டர்வியூ போஸ்ட்டில் ஒரு 116 வேகன்சிஸ் கொடுக்கப்பட்டது. பட் ஃபைனலாக வந்து அவங்க கவுன்சிலிங் கூப்பிடும்போது நம்மளுக்கு 5990 வேகன்சி வரைக்கும் கொடுத்துருந்தாங்க. ஸோ அவங்க சொன்னதுலேருந்து ஒரு 500 வேகன்சிஸ் வந்து கவுன்சிலிங் முன்னாடி இன்க்ரீஸ் ஆயிருந்தது. ஸோ அதே மாதிரி இந்த டைம் வந்து நம்மளுக்கு 2030 வேகன்சிஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு 2500 வரைக்கும் போகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுலேயுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரூப் 2 போஸ்ட்டில் வந்து ஒரு 100 வேகன்சிஸ்க்குள்ளே தான் இருக்கும். பட் 2A போஸ்டிங்கில் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 1800 டு ஒரு 2000 வரை வந்து வேகன்சிஸ் இருக்கும். எப்போவுமே வந்து குரூப் 2 போஸ்டிங் வந்து கம்மியாக தான் இருக்கும், குரூப் 2A தான் வந்து அதிகமான வேகன்சிஸ் வந்து இருக்கும். ஸோ குரூப் 2 100 வர வாய்ப்பு இருக்குது, 2A ரிமைனிங் உள்ள வேகன்சிஸ் 1800 டு 2000 வரை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இந்த எக்ஸாமுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் என்ன எல்லாமே பார்த்துடலாம். இந்த வருஷம் குரூப் 2 நோட்டிஃபிகேஷனோட ஒரு மிகப்பெரிய சேஞ்ச் அப்படின்னு எதை சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைம் வந்து எக்ஸாமில் நம்மளுக்கு இன்டர்வியூ போஸ்டிங் அப்படின்னு வந்து பிரிக்கப்படலை, இன்டர்வியூவே கிடையாது. ஸோ எப்போவுமே வந்து குரூப் 2A வந்து இன்டர்வியூ கிடையாது, ப்ரிலிம்ஸ் மெயின் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போஸ்டிங் போட்டுருவாங்க. பட் குரூப் 2 எக்ஸாமுக்கு பார்த்திங்கன்னா இன்டர்வியூ வந்து கண்டிப்பாக வச்சு தான் எடுப்பாங்க, மெயின்ஸ்க்கு அப்புறம் இன்டர்வியூ வச்சு தான் செலக்ட் பண்ணி எடுப்பாங்க. பட் இந்த வட்டம் 2 எக்ஸாமுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ 2 எக்ஸாமுமே இன்டர்வியூ கிடையாது, இன்டர்வியூ பற்றி யாரும் பயப்பட தேவையில்ல, அதை தூக்கிட்டாங்க. ஸோ இது வந்து இந்த வருஷம் குரூப் 2 எழுதுறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜாக கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த டைம் பொறுத்தவரை உங்களுக்கு இன்டர்வியூ நான் இன்டர்வியூ போஸ்ட்டில் ஜஸ்ட் குரூப் 2 குரூப் 2A போஸ்ட் அவ்வளோதான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வரப்போகுது. ஸோ ப்ரிலிம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா குரூப் 2 குரூப் 2A ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. நீ குரூப் 4 ப்ரிப்பேர் பண்ணிட்டு நிறைய பேர் அப்படியே வந்து குரூப் 2 அடுத்து கண்டினியூ பண்ணி எழுதுவீங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இப்போ தான் குரூப் 4 வேஸ்ட் பண்ணியிருப்பீங்க, அதே சிலபஸ் தான் வந்து உங்களுக்கு குரூப் 2 90% வரப்போகுது. ஸோ ஈஸியாக வந்து நீங்கள் கண்டினியூஸாக படிச்சிங்க அப்படின்னா குரூப் 2 ப்ரிலிம்ஸ் வந்து அழகாகவே வந்து நீங்கள் பாஸ் பண்ணிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இதுக்கான ஏஜ் லிமிட் அந்த இதெல்லாமே பார்த்துடலாம். ஓகே, ஸோ நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்ததுலேருந்து நம்ம வந்து ஏஜ் வந்து கால்குலேட் பண்ணணும். ஸோ மினிமம் ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 தான், ஓகேங்களா, மினிமம் 18. ஸோ ஓசி கேண்டிடேட்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா 32 வரை வந்து நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ இனிஷியலாக 30 வரை இருந்தது, பட் இந்த கொரோனா அந்த டைமில் ஏஜ் ரிலாக்ஸேஷன் படி 32 வரை நீங்கள் எழுதிக்கலாம். அதை தவிர்த்து மித்த கம்யூனிட்டி யாருக்குமே வந்து ஏஜ் லிமிட் மேக்ஸிமம் கிடையாது. ஸோ நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 59 வரை கூட தாராளமாக எழுதிக்கலாம். 60 ரிட்டைர்மெண்ட்டு, ஸோ அட்லீஸ்ட் அந்த 59 நீங்கள் எழுதி பாஸ் ஆனால் தான் 1 சர்வீஸ் இருக்கும். ஸோ ஏஜ் லிமிட் பொறுத்தவரை நம்ம எல்லாருக்குமே ரொம்ப கன்வீனியண்ட்டான மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்லாம் கிடையாது, யாருனாலும் 18 நிறைவடைஞ்சவங்க தாராளமாக எழுதலாம். இதில் சப் ரெஜிஸ்டர் கிரேட் 2 போஸ்ட்டுக்கு மட்டும் மினிமம் ஏஜ் லிமிட் 20 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டிபார்ட்மெண்ட் ஆஃப் ப்ரிசன் அண்ட் கரெக்ஷனல் சர்வீஸில் உள்ள ப்ரொபேஷன் ஆஃபீஸர் அப்படிங்கிற பதவிக்கும் 22 வந்து மினிமம் ஏஜ் லிமிட்டாக வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ எப்படியுமே வந்து குரூப் 2 நம்ம ஒரு டிகிரி முடிச்சிருப்போம். ஸோ அஸ் யூஷுவல் எல்லாருக்குமே வந்து 21-22 கம்ப்ளீட் ஆகியிருந்திருக்கும். ஸோ மினிமம் ஏஜ் லிமிட்டை பற்றியும் நீங்கள் பெருசாக கவலைப்பட தேவையில்லை, 20-22 தாராளமாக டிகிரி முடித்தவங்களுக்கு கண்டிப்பாக இருந்திருக்கும். ஸோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 32, அதுவும் ஓசி கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும்தான், அவர்களை தவிர்த்து மற்றவங்களுக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் சொல்லப்படலை. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் இது தான். ஸோ இதில் வந்து பெரிய மாற்றம் வந்து வராது, நீங்கள் லாஸ்ட் இயர் கொடுத்த அதே ஏஜ் லிமிட்டை ஃபாலோ பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. குரூப் 2 பொறுத்தவரை நம்ம டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும், பட் என்ன டிகிரி முடிச்சிருக்கணும், எந்த போஸ்டிங்க்கு என்ன டிகிரி அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் அப்படிங்கிற ஒரு பதவி, இது வந்து எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட்டு கீழே வரக்கூடியது. இதுக்கு வந்து நீங்கள் ஆர்ட்ஸில் ஒரு டிகிரி முடிச்சிருக்கலாம், அல்லது சயின்ஸில், அல்லது காமர்ஸில் நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கலாம், அல்லது அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் BOLங்கிற கோர்ஸ் முடிச்சிருக்கலாம், அல்லது மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியில் BBA முடிச்சிருக்கலாம், அல்லது மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் லிட்ரேச்சர் முடிச்சிருக்கணும்,
அல்லது பிபிஎம் முடிச்சிருக்கணும் அல்லது பாரதியார் யூனிவர்சிட்டியில் லிட்ரேச்சர் முடிச்சிருக்கணும். ஸோ ரொம்பவே தெளிவாக கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் என்ன டிகிரி முடிச்சிருந்தாலும் நீங்கள் இந்த போஸ்டிங்க்கு எலிஜிபிளாக இருப்பீங்க. அடுத்ததாக ப்ரொபேஷன் ஆஃபீஸர் அப்படிங்கிற ப்ரிசன் அண்ட் கரெக்ஷனல் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள ஒரு பதவி. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பிஏ, பிஎஸ்சி, பிகாம் இல்லைனா பிஓஎல், பிபிஎஃப் மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி இல்லைனா மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் லிட்ரேச்சர், பிபிஎம் அல்லது பாரதி யூனிவர்சிட்டியில் லிட்ரேச்சர் முடிச்சிருக்கணும். அதே மாதிரி சில பதவிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா ஒரே பதவிக்கு ஒரு 10 பேர் தகுதியாக இருக்கிறாங்கன்னா அதில் வந்து ப்ரிஃபரன்ஸல் குவாலிஃபிகேஷன் யார்கிட்ட இருக்கோ அவங்களுக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து தருவாங்க. ஸோ மினிமம் உங்களுக்கு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இதுதான், இது இருந்தாலும் நீங்கள் தகுதியானவங்க தான். பட் இந்த பாக்ஸில் உள்ள குவாலிஃபிகேஷன் இருந்தால் நீங்கள் ரொம்ப தகுதியானவங்க. இந்த பாக்ஸில் உள்ள குவாலிஃபிகேஷன் உள்ளவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுத்து அவங்கள ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுறதை பார்ப்பாங்க. ஸோ அது என்ன குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எம்ஏ டிகிரி இருக்கிறவங்களுக்கு, அது எதுலன்னா கிரிமினாலஜி, சோசியாலஜி இதில் வந்து எம்ஏ டிகிரி இருக்கலாம், அல்லது சோசியாலஜி ஃபிசியாலஜியில் டிகிரி வச்சுருக்கவங்களுக்கும் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் தருவாங்க. அதுவும் இல்லைனா சோசியாலஜி ஃபிசியாலஜியில் டிப்ளமோ வச்சுருக்கவங்களுக்கும் இவங்க ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. அதே மாதிரி சோஷியல் வெல்ஃபேர் ஒர்க் வந்து ஒரு 1 இயர் கிட்டே ஒர்க் பண்ணியிருக்காங்க, அந்த சர்டிஃபிகேட் இருக்குன்னா அவங்களுக்கும் ப்ரிஃபரன்ஸ் தராங்க. அதே மாதிரி சோஷியல் ஒர்க்கில் வந்து டிப்ளமோ முடிச்சிருக்கணும், அதுக்கு வந்து மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் சோஷியல் ஒர்க்கில் வந்து அவங்க சர்டிஃபிகேட் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த தகுதியில் அவங்ககிட்ட இருந்ததுன்னா இந்த பதவிக்கு உங்களுக்கு தான் வந்து முதல் உரிமை கொடுக்கப்படும். அடுத்தது அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் ஆஃப் லேபர், லேபர் டிபார்ட்மெண்ட்டில் வரும். இதுக்கு வந்து நீங்கள் ஆர்ட்ஸ், சயின்ஸ், காமர்ஸ், இன்ஜினியரிங் அல்லது அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் பிஓஎல் டிகிரி முடிச்சிருக்கணும். அதில் லாஸ்ட் இதுக்கு பார்த்தா அதே தான், மெட்ராஸ் யூனிவர்சிட்டி அதில் வந்து பிபிஏ அல்லது பி லிட்ரேச்சர், அதேமாதிரி பாரதி யூனிவர்சிட்டியில் லிட்ரேச்சர் அண்ட் பிபிஏ முடிச்சிருந்தாலும் தகுதியானவங்க தான். இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் ப்ரிஃபரன்ஸல் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அது என்னதுன்னு பார்த்திங்கன்னா சோஷியல் ஒர்க்கில் எம்ஏ டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம், அதே மாதிரி மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் சோஷியல் ஒர்க்கில் டிப்ளமோ முடிச்சிருந்துருக்கலாம், அதே மாதிரி அப்ளைடு ஃபிசியாலஜியில் நீங்கள் எம்ஏ முடித்தவங்களும் தாராளமாக அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி டிப்ளமோ கோர்ஸ் வந்து 2 இயர்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருந்துருக்கணும். எதுலனா இன்ஸ்டியூட் ஃபார் லேபர் வெல்ஃபேர் ஒர்க்கர்ஸ் பாம்பேயில் உள்ளது, அல்லது சேவியர் லேபர் ரிலேஷன் இன்ஸ்டியூட்டில் நீங்கள் முடிச்சிருந்தாலும் உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கப்படுகிறது. அதேமாதிரி ஒரு சில விஷயங்கள் அந்த சோஷியல் சர்வீஸ் அதுக்கிலே வந்து முடிச்சது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து நம்ம இந்த வருஷம் நோட்டிஃபிகேஷன் வந்து இன்னும் டீப்பாக வந்து பார்த்துடலாம். ஸோ இப்போதைக்கு மினிமம் குவாலிஃபிகேஷன்ஸை பார்த்துடலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா சப் ரெஜிஸ்டர் கிரேட் 2, இந்த பதவிக்கான வேகன்சி என்னென்னு பார்த்திங்கன்னா பேச்சுலர் டிகிரி இன் எனி யூனிவர்சிட்டி, நீங்கள் ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டியில் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலே தாராளமாக நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். அடுத்து ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் இந்த எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட், இது வந்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பீப்புளுக்காக கொடுக்கப்படுறது. இந்த பதவிக்கு நீங்கள் ஆர்ட்ஸ், சயின்ஸ், காமர்ஸ் ஏதாவது ஒன்றில் டிகிரி முடிச்சிருக்கணும், அல்லது பிஓஎல் அண்ணா யூனிவர்சிட்டியில் முடிச்சிருக்கணும், பிபிஏ மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில் முடிச்சிருக்கலாம், அல்லது மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் பி லிட்ரேச்சர் முடிச்சிருக்கணும், அல்லது பிபிஎம் முடிச்சிருந்துருக்கணும். அடுத்தது ஸ்பெஷல் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற பதவி, இது வந்து விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் வருது. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எனி டிகிரி தான், பட் இதுக்கு வந்து டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷனும் தேவைப்படுது. அது என்னென்னா கவர்மெண்ட் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் டைப் ரைட்டிங்கில் போத் ஹையர் அண்ட் சீனியர் கிரேட் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலுமே வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். ஸோ குரூப் 4 நிறைய பேர் டைப்பிஸ்ட்டு அப்ளை பண்ணியிருப்பீங்க, நீங்கள் இதுக்கும் அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் தாராளமாக இந்த பதவிக்கு எலிஜிபிளாக இருப்பீங்க. அடுத்தது ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட் இன் இன்டெலிஜென்ஸ் செக்ஷன் ஆஃப் த போலீஸ் டிபார்ட்மெண்ட், இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனும் எனி டிகிரி தான். இதுக்குமே சேம் டைப் ரைட்டிங் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் நீங்கள் ஹையர் வந்து முடிச்சிருந்துருக்கணும். அடுத்ததாக ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட் கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட், இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எனி டிகிரி அண்ட் இதுக்கான குவாலிஃபிகேஷன் டைப் ரைட்டிங்கில் நீ ஹையர் முடிச்சிருக்கணும். அதே மாதிரி உங்களோட அப்பாயின்மெண்ட்டில் இருந்து 2 இயர்ஸ்க்கு முன்னாடியே வந்து அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் பாஸ் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்தது நான் இன்டர்வியூ போஸ்ட்டு. ஸோ இதில் ஒரு சில போஸ்ட் இருக்குது, முனிசிபல் கமிஷனர் கிரேட் 2. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி வந்து ரெகக்னைஸ்டு இன்ஸ்டியூட்டில் இருந்து இல்லை யூனிவர்சிட்டியிலேருந்து நீங்கள் முடிச்சிருந்தாலே எலிஜிபிள் தான். அடுத்தது அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர், இது வந்து செக்ரட்டரியல் ஆஃபீஸில் வரும். இதில் வந்து நீங்கள் மாஸ்டர் டிகிரி அல்லது பேச்சுலர் டிகிரி அல்லது பிஎச்எல் டிகிரி அல்லது பேச்சுலர் டிகிரி வித் ஃபஸ்ட் கிளாஸ் இன் எனி ஒன் ஆஃப் தி பார்ட்ஸ், எதுலன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏதாவது ஒரு டிகிரியில் நீங்கள் பேச்சுலர் டிகிரி ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் ஆயிருந்தாலும் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். அடுத்தது அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் இன் செக்ரட்டரியட் லா டிபார்ட்மெண்ட், இதில் நீங்கள் பிஎல் டிகிரி வந்து முடிச்சிருந்துருக்கணும், அது ஏதாவது ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி உங்களுக்கு படிச்சிருந்தாலே போதுமானது. அடுத்தது அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில், இதுக்கு வந்து நீங்கள் காமர்ஸ் அல்லது எக்கனாமிக்ஸ் அல்லது ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கலாம், அல்லது காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் அல்லது ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் பேச்சுலர் டிகிரி நீங்கள் ஃபைனல் எக்ஸாம் வந்து பாஸ் ஆகியிருந்துருக்கணும் அப்படிங்கிறதே சொல்லப்பட்டிருக்கு.
அடுத்தது அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர். இதில் வந்து நீங்கள் மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கலாம், அல்லது பேச்சுலர் டிகிரி அண்ட் பிஜிஎல் டிகிரி, அல்லது பேச்சுலர் டிகிரி வித் ஃபஸ்ட் கிளாஸ் இன் எனி ஒன் ஆஃப் தி பார்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் கிளாஸில் நீங்கள் பாஸ் ஆயிருந்தாலும் தகுதியானவங்க தான், மாஸ்டர் டிகிரி வச்சுருந்தாலும் தகுதியானவங்க தான். பட் இந்த கேட்டகரியில் இந்த பாடப்பகுதியில் நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கோன்னு சொல்லப்படலை, ஏதாவது டிகிரி இருந்தாலும் போதுமானது. அடுத்ததாக ஃபுல் டைம் ரெசிடென்ஷியல் வார்டன் மென்ஸ் ஹாஸ்டல். இதுக்கு வந்து நீங்கள் ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டியில் பேச்சுலர் டிகிரி முடிச்சிருந்தால் போதுமானது. அதேமாதிரி நீ எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தாலும் உங்களுக்கும் இதில் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கப்படுது. அடுத்து சீனியர் இன்ஸ்பெக்டர் இன் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ். இதுக்கு வந்து நீங்கள் ஏதாவது ரெகக்னைஸ்டு இன்ஸ்டியூட்டில் நீங்கள் வந்து டிகிரி முடிச்சிருந்தாலே போதுமானது. அப்படி இல்லை அப்படின்னா டிப்ளமோ வந்து நீங்கள் முடிச்சிருக்கலாம், எதுலனா ரூரல் சர்வீஸ் அதில் வந்து நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருந்துருக்கலாம். அந்த சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு நேஷனல் கவுன்சில் ஆஃப் ரூரல் ஹையர் எஜுகேஷன் கொடுத்தா தான் இருக்கணும், அல்லது டிப்ளமோ ஆஃப் அசோசியேட் மெம்பர் ஆஃப் தி இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், அதுவும் நீங்கள் முடிச்சிருந்தாலும் தாராளமாக அப்ளை பண்ணலாம். அடுத்ததாக ஆடிட் இன்ஸ்பெக்டர் அப்படிங்கிற பதவி. இதுக்கு வந்து நீங்கள் பிஏ, பிஎஸ்சி, பிகாம், பிஓஎல் அப்படின்னு ஏதாவது டிகிரி வந்து முடிச்சிருந்துருக்கலாம். அஸ் யூஷுவல் மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில் பிபிஏ முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம், மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் பிஏ லிட்ரேச்சர் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம், தென் பிபிஎம் டிகிரி முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம், பாரதி யூனிவர்சிட்டியில் பிஏ லிட்ரேச்சர் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். பட் இந்த பதவிக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஹிந்து ரிலிஜனாக இருந்தால் மட்டும்தான் இந்த பதவிக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அடுத்தது அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் இன் லோக்கல் ஃபண்ட் ஆடிட் டிபார்ட்மெண்ட். இதில் வந்து நீங்கள் பிஏ, பிஎஸ்சி, பிகாம், பிஓஎல்னு ஏதாவது ஒரு டிகிரி வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம், அல்லது பிபிஏ இன் மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி, பிஏ லிட்ரேச்சர் இன் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, பிபிஎம் அல்லது லிட்ரேச்சர் ஆஃப் பாரதியார் யூனிவர்சிட்டி முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். அடுத்தது சூப்பர்வைசர் ஜூனியர் சூப்பர்டென்டென்ட் இன் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங். ஏதாவது டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்தது ஹேண்ட்லூம் இன்ஸ்பெக்டர். இந்த பதவிக்கு வந்து நீங்கள் பிஏ, பிஎஸ்சி, பிகாம் ஏதாவது ஒரு ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டியில் முடிச்சிருந்தால் தாராளமாக அப்ளை பண்ணலாம், அல்லது ஹேண்ட்லூம் டெக்னாலஜி இல்லை டெக்ஸ்டைல் டெக்னாலஜி, டெக்ஸ்டைல் ப்ராசஸிங் ஆர் மேன்மேட் ஃபைபர் டெக்னாலஜி இதில் வந்து நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். அடுத்தது ரெவன்யூ அசிஸ்டன்ட். இதுக்கு வந்து நீங்கள் ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டியில் ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலே போதுமானது. நெக்ஸ்ட்டு பர்சனல் கிளர்க் அப்படிங்கிற ஒரு பதவி. இது வந்து உங்களுக்கு செக்ரட்டேரியட்டில் வரும், இதுக்கு ஏதாவது ஒரு பேச்சுலர் டிகிரி இருந்தால் போதும். அதே மாதிரி டைப்ரைட்டிங் முடிச்சிருக்கணும், போத் ஹையர் அண்ட் சீனியர், தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் முடிச்சிருந்தாலும் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். அடுத்து செக்ரட்டேரியட் டிபார்ட்மெண்ட் ஃபினான்ஸ் கீழே வரும், அதில் பர்சனல் கிளர்க்கு. இதுக்கு வந்து நீங்கள் காமர்ஸ், எக்கனாமிக்ஸ் இல்லை ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் எஸ்பெஷலி வந்து டிகிரி முடிச்சிருக்கணும், இதுக்குமே உங்களுக்கு டைப்ரைட்டிங் அண்ட் ஷார்ட் ஹேண்ட் வந்து தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது அசிஸ்டன்ட் இன் தி ஃபாலோயிங் டிபார்ட்மெண்ட்டும் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதில் உள்ள பதவிகள். இதுக்கு வந்து நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலே போதுமானது, ப்ளஸ் நீங்கள் வந்து ஹிந்துவாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது அக்கௌண்டன்ட் எனி டிகிரி அப்ளை பண்ணலாம். அசிஸ்டன்ட் அக்கௌண்டன்ட் ஸ்டோர் கீப்பர் இதுக்கும் எனி டிகிரி அப்ளை பண்ணலாம். அசிஸ்டன்ட் அல்லது அக்கௌண்டன்ட் இன் செரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் எனி டிகிரி அப்ளை பண்ணலாம். எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் டூ இன் டவுன் பஞ்சாயத்து டிபார்ட்மெண்ட் எனி டிகிரி அப்ளை பண்ணலாம். அடுத்தது பிளானிங் ஜூனியர் அசிஸ்டன்ட் எனி டிகிரி அப்ளை பண்ணலாம். ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா ஆடிட் அசிஸ்டன்ட். இதுக்கு வந்து நீங்கள் பிஏ, பிஎஸ்சி, பிகாம் நீங்கள் படித்தவங்க அப்ளை பண்ணலாம். பட் பிகாம் படித்தவங்களும் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் தருவாங்க, ஏன்னா ஆடிட் செக்ஷனில் வர ஒரு பதவி. அடுத்தது ஜூனியர் கோஆப்ரேட்டிவ் ஆடிட்டர். இதுக்குமே வந்து பிபிஎம், பிகாம் அல்லது பிகாம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், பிஏ கோஆப்ரேஷன் அல்லது பிஏ எக்கனாமிக்ஸ், பிஏ கோஆப்ரேட் சொசைட்டி, இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் அவர் டிகிரி முடிச்சிருந்தால் தாராளமாக அப்ளை பண்ணலாம். அடுத்த அசிஸ்டன்ட் அண்ட் செக்ரட்டரியேட். இதுக்கு வந்து நீங்கள் காமர்ஸ், எக்கனாமிக்ஸ் ஆர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் ஏதாவது ஒரு ரெகனைஸ்டு யூனிவர்சிட்டியிலேருந்து சர்டிஃபிகேட் இருந்தால் போதுமானது. அசிஸ்டன்ட் இன் செக்ரட்டரி இது லா டிபார்ட்மெண்ட் கீழே வரும், இதுக்கு வந்து நீங்கள் பிஎல் டிகிரி வந்து ஏதாவது ஒரு ரெகனைஸ்டு யூனிவர்சிட்டியில் நீங்கள் முடிச்சிருக்கணும், லா டிகிரி வச்சுருக்கணும். அடுத்தது லோவர் டிவிஷன் கிளர்க். இதுக்கு வந்து பிஏ, பிஎஸ்சி, பிகாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரெகனைஸ்டு யூனிவர்சிட்டியிலேருந்து நீங்கள் முடிச்சிருந்தாலே அப்ளை பண்ணலாம். ஸோ அடுத்தது வந்து எல்லாருமே வந்து ஃபஸ்ட்டு டென்த்து, அடுத்து ஹையர் செகண்டரி, அடுத்து டிப்ளமோ படிச்சுட்டு அதுக்கப்புறம் யூஜி, அதுக்கப்புறம் பிஜி, இந்த ஃபார்மெட்டில் முடித்தவங்களாக தான் இருக்கணும். மேக்ஸிமம் அப்படி தான் முடிச்சுருந்துருப்போம். அதேமாதிரி இதுலேயுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிஎஸ்டிஎம் தாராளமாக இருக்குது. ஒரு சில பதவிகளுக்கு வந்து உங்களுக்கு விஷனில் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் கொடுத்துருக்காங்க, அதை தவிர்த்து மத்த பதவிகள் எல்லாமே நம்ம எல்லாருமே வந்து அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகே, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் பொறுத்தவரை ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் 150 ரூபீஸ். ஆல்ரெடி நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த 150 தேவையில்லை. ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு 100 ரூபா. ஸோ ப்ரிலிமினரி ரிசல்ட் வந்து நீங்கள் மெயின்ஸ்க்கு செலக்ட் ஆனால் மட்டும்தான் மெயின்ஸ் எக்ஸாமுக்கான ஃபீஸ் 150 ரூபா கேட்குற மாதிரி இருக்கும். அதிலே வந்து ஒரு சிலருக்கு 3 டைம்ஸ் எம்பிசி அண்ட் பிசிக்கெலாம் வந்து 3 டைம்ஸ் வந்து எக்ஸப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அந்த இது இருந்தாலும் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் வந்து பார்த்துடலாம். ஸோ சேம் வந்து 3 ஹவர்ஸ் இருக்கும், 300 கொஷின்ஸ் இருக்கும், மினிமம் பாஸ் மார்க் வந்து 90 மதிப்பெண். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் கொஷின்ஸ் இருக்க போகுது. ஸோ ஜென்ரல் தமிழ் உங்களுக்கு 100 கொஷின்ஸ் இருக்கும்,
அப்புறம் டிகிரி ஸ்டாண்டர்டில் ஜென்ரல் ஸ்டடிஸ் இருக்கும். ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் வந்து எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் இருக்கும். ஸோ இதெல்லாம் சேர்த்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 200 க்வெஸ்சன்ஸ் இருக்கும். இந்த 200 க்வெஸ்சன்ஸ்க்கு தான் நீங்கள் 3 மணி நேரம் வந்து உங்களுக்கு கொடுக்கப்படுது. அதில் வந்து 300 மதிப்பெண் வழங்கப்படுது. ஸோ ஒரு கேள்விக்கு 1.5 மார்க்ஸ் இருக்கும். இதுதான் வந்து ப்ரிலிம்ஸ்க்கான உங்களுக்கு எக்ஸாம் பேட்டர்ன். அப்படி குரூப் 4 மாதிரி தான் இருக்கும். சிலபஸ்மே 90% ஒன்று போல் தான் வரும். பட் உங்களுக்கு அந்த ஜென்ரல் ஸ்டடீஸில் மட்டும் உங்களுக்கு 75 மார்க்ஸ் வந்து டிகிரி ஸ்டாண்டர்டில் கேட்பாங்க. நம்ம குரூப் 4 வந்து 10th ஸ்டாண்டர்டில் கேட்பாங்க. அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் மட்டும்தான் இருக்கும். அடுத்து தான் மெயின் ரிட்டன் எக்ஸாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் 1 வந்து கட்டாய தமிழ் இருக்கும். இதுவுமே வந்து 10th வகுப்பு தரம் தான். ஸோ அதில் எதில் இருக்குன்னு பார்த்திங்கன்னா தமிழிலிருந்து ஆங்கிலத்துக்கு மொழிபெயர்தல், ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்தல், சுருக்கி வரைதல், பொருள் உணர்திறன், சுருக்குறிப்பிலிருந்து விரிவாக்கம் செய்தல், திருக்குறள் தொடர்பான கட்டுரை வரைதல், கடிதம் வரைதல், தமிழ் மொழியறிவு. ஸோ இந்த மாதிரி வந்து பேப்பர் இருக்கும். இதுக்கு 3 மணி நேரம் உங்களுக்கு 100 மார்க்ஸ் வந்து கொடுக்குறாங்க. மினிமம் பாஸ் மார்க் 40. அதே மாதிரி பேப்பர் 2 பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிகிரி ஸ்டாண்டர்டில் டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் இருக்கும். இதுக்கு 3 மணி நேரம் வந்து கொடுக்கப்படுது. 300 மதிப்பெண். மினிமம் மார்க்ஸ் பார்த்திங்கன்னா 102. ஸோ இன்டர்வியூ வந்து இந்த விட்ட கிடையாது. ஸோ அந்த 40 மார்க்ஸ் வந்து நம்ம கவனிக்க தேவையில்லை. ஸோ மெயின் ரிட்டன் எக்ஸாமுக்கான என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்டில் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். தமிழ், மேக்ஸ் எல்லாமே உங்களுக்கு அதே மாதிரி தான் இருக்கும். அப்புறமா எக்ஸாம் சென்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ப்ரிலிம்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதில் வந்து நல்லா மதிப்பெண் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு டைம் இருக்கும். அதில் டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் டிகிரி ஸ்டாண்டர்டில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ குரூப் 4 எக்ஸாம் எழுதிட்டு யார் அப்படியே வந்து குரூப் 2 ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ உங்களுக்கு வந்து இது ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்கும். ஏன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு குரூப் 2 வருது. ஸோ குரூப் 4 படித்ததோடு அப்படியே வந்து நீங்கள் குரூப் 2 ப்ரிலிம்ஸ் எழுதி பாஸ் ஆகலாம். உங்களுக்கு காம்படிஷனுமே ரொம்ப அதிகமாக இருக்கும். வேகன்சி ரொம்ப கம்மியாக இருக்குது லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது. லாஸ்ட் இயர் வந்து உங்களுக்கு 5,990 வேகன்சி கிட்ட கொடுத்தாங்க. பட் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் 2,000 தான் வேகன்சிஸ் இருக்குது. ஸோ அப்படியே இந்த வேகன்சியில் பாதி தான் இருக்குது. பட் குரூப் 4 படிச்சுட்டு அப்படியே படித்தவங்க குரூப் 2 எழுதுவாங்க. அப்போ உங்களுக்கு காம்படிஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். அடுத்தடுத்த எக்ஸாம் வரனால படித்ததுமே ஈஸியாக அவங்க ரிவைஸ் பண்ணி இன்னும் ரொம்ப தெளிவாக அதை எழுத வாய்ப்பு இருக்குது. ஸோ குரூப் 4 எழுதுனவங்க குரூப் 2 எழுதுறீங்க அப்படின்னா நீங்களாம் பெரிய காம்படிட்டர் ஒருத்தருக்கு ஒருத்தர். ஸோ உங்களை மாதிரி நிறைய பேர் வந்து குரூப் 4 படிச்சுட்டு அப்படியே எழுதுவாங்க. ஸோ அதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. ரொம்ப ரெஸ்ட் எடுக்க வேண்டாம். எப்பயும் போல் குரூப் 4 ப்ரிப்பரேஷன் எப்படி கண்டினியூ பண்ணிங்களோ அதே மாதிரி அப்படியே உட்காந்து படிங்க. நோட்டிஃபிகேஷன் வந்து 28ஆம் தேதி ரிலீஸ் ஆகும். முன்னப்புன்னு ரிலீஸ் ஆனாலுமே நீங்கள் படிக்கிறது எப்போ விட்டுறாதீங்க. ஸோ எப்போ வந்தாலும் ப்ரிலிம்ஸில் ஃபுல் கான்ஃபிடண்ட்டாக பாஸ் ஆயிரும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும். அந்தளவுக்கு உங்களோட ப்ரிப்பரேஷனை கண்டினியூ பண்ணுங்கள். ரெஸ்ட் எடுக்காதீங்க. ஐ ஹோப் என்ஜாய் திஸ் வீடியோ. தேங்க்யூ. ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங், கீப் ஸ்டடியிங்.